அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விதிவிலக்காக திகழ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு எப்படிலாம் தயாராகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தாண்டி நிறைய வீடியோ சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டையே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது போக்சோ, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம். ஸோ இது வந்து 2012 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்டை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை சொல்லும் பொழுதே இந்த விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ போக்சோ ஆக்டை பற்றி நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில க்வெஷ்சன்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரிலிம்ஸ் க்வெஷ்சன்ஸ் தொடர்ந்து ஒரு 5 க்வெஷ்சன்ஸ் பார்த்துட்டு வரோம். அது மாதிரி கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் ஆர்டிக்கல் 14, 15, 16 பேஸ் பண்ணி வரக்கூடிய க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இருக்கும். அதையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஆர்டிக்கல் 16 த வேர்ட்ஸ் எனி எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஆஃபீஸ் எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒன்லி டு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் தான் இதுக்கான ஆன்சர். இதுக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆன்சர் வந்து பொதுத்துறை வேலைவாய்ப்புகளுக்கு மட்டும்தான் ஆர்டிக்கல் 16 சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். கிரிமினல் மைனர் ஆக்ட்ஸில் மோஸ்ட்டாக போக்சோ சட்டம் இடம்பெறுது. ஸோ அதில் இந்த சட்டம் தான் கட்டாயம் வரும் அப்படிங்கிறத குறிப்பிட முடியாது. எந்த ஒரு மைனர் ஆக்ட் வேணும்னாலும் அவங்க கொண்டு வரலாம். ஆனால் பெரும்பாலும் போக்சோ இடம்பெறுது. சரி, இந்த போக்சோ சட்டத்தில் பெரும்பாலும் எந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் கேட்கப்படுது அப்படின்னா, பனிஷ்மெண்ட் பேஸ் பண்ண க்வெஷ்சன் தான். ஸோ இந்த குற்றத்துக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு தண்டனைனா அந்த தண்டனையோட உட்கூறுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா இந்த தண்டனை தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எசென்ஷியல்ஸும் நம்ம தெரிஞ்சுப்போம், அது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். முதல் க்வெஸ்சன், வாட் இஸ் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஃபார் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆன் அ சைல்டு? பலவந்தமாக பாலியல் தாக்குதல் ஒருத்தவங்க செய்கிறாங்க. ஸோ அதுக்கான அதிகபட்ச தண்டனை என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுப்போம். ஆப்ஷன் ஏ வந்து 7 இம்ப்ரிசன்மெண்ட், 7 சிறை தண்டனையா. பி வந்து நாட் லெஸ் தேன் 7 மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது 7 குறையாமல் ஆயுள் தண்டனை வரைக்கும் வழங்கக்கூடிய தண்டனையா. ஆப்ஷன் சி வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனை. ஆப்ஷன் டி 7 இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைன், அபராதத்துடன் 7 சிறை தண்டனையா அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பேஸ் பண்ணி எந்த செக்ஷனில் வந்திருக்கு அப்படின்னா, செக்ஷன் 4 போக்சோ ஆக்ட் 2012 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. பலவந்தமாக பாலியல் தாக்குதல் செய்கிறாங்க ஒரு குழந்தைகிட்ட அப்படின்னா, அவங்களுக்கு 7 கம்மியாக இல்லாமல், அதாவது 7 மேலே ஆயுள் தண்டனை வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை வழங்கலாம். அது கூட அபராதமும் அவங்க செலுத்த வேண்டியது இருக்கும். 16 உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அப்போது 20 தான் ஸ்டார்டிங்கே, அது வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும், அதாவது ஆயுள் தண்டனை வரைக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக பொருந்தும், 7 சிறு தண்டனையா கிடையாது, நாட் லெஸ் தேன் 7 மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டா, ஆமாம் இது 7 உட்பட்டு இருக்கக்கூடாது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு பொருந்தும். சி வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது, 7 இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைனும் கிடையாது. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நாட் லெஸ் தென் 7 மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அடுத்து, வாட் இஸ் த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஃபார் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆன் அ சைல்ட்? குழந்தைகள் மீது எல்லை மீறிய பலவந்த பாலியல் தாக்குதல் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக என்ன வழங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து 7 இம்ப்ரிசன்மெண்ட்டா, பி நாட் லெஸ் தென் 10 மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டா, சி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டி 7 இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைன். செக்ஷன் 4 நம்ம பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அதாவது பலவந்த பாலியல் தாக்குதலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே செக்ஷன் 5 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பலவந்த பாலியல் தாக்குதலை எப்போ எல்லை மீறி போகுதோ அதுக்கு என்ன மாதிரியான தண்டனை. ஸோ அக்ரவேட்டடாக இருக்கும் பொழுது
அது எப்போ அக்ரவேட்டட் நம்ம சொல்ல முடியும்னா, இந்த நான்கு காரணங்கள் இருக்கணும். ஸோ ஒரு நபர் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருக்கணும். அவங்க வந்து அந்த இடத்துல அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்கூல்லோ, ஸ்கூலில் டீச்சர், அதில் இருக்கக்கூடிய ஹெச்எம்எஸ், இவங்க எல்லாமே பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களால் இந்த மாதிரி தொல்லைகள் ஏற்படும் பொழுது அவங்க இந்த குற்றத்தின் கீழே தண்டிக்கப்படுவாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த குற்றம் செஞ்ச நபருக்கும் வந்து ஒரு பிளட் ரிலேஷன் இருக்குது அப்படின்னாலோ, அடுத்தது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க அப்படின்னாலோ, இல்லை அந்த குழந்தைக்கு அதிகபட்சமான காயங்கள் ஏற்படுது அப்படின்னாலோ, அது எல்லாமே இந்த அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்குள்ளார வந்துடும். ஸோ இதன்படி தான் அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான தண்டனை அப்படின்னா, 10 இயர்ஸ்லேருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் இவங்களுக்கு தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான், நாட் லெஸ் தேன் 10 இயர்ஸ் மே எக்ஸ்டென்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சராக இருக்கும். நம்ம கவனிக்க வேண்டியது வித் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. சில சமயங்களில் வித்தவுட் ஃபைன் கூட நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுக்கலாம், பட் இந்த இடத்துல கொடுக்கல. ஸோ அதனால் ஃபைனும் நம்ம வந்து ஃபைன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். வாட் இஸ் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் அசால்ட் ஆன் அ சைல்டு? இதை வந்து செக்ஷன் 7 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகபட்ச தண்டனையாக ஒரு குழந்தைய பாலியல் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு என்ன மாதிரியான தண்டனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து செக்ஷன் 7 ஒரு குழந்தைய தவறாக தீண்டும் பொழுது, பாலியல் தாக்குதல் செய்யும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை அப்படின்னா, செக்ஷன் 8 அதை குறித்த தண்டனையை சொல்கிறாங்க. 3 இயர்ஸ்லிருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அபராதமும் விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 7 கொடுத்துருக்காங்க, நாட் லெஸ் தென் 7 இயர்ஸ் மே எக்ஸ்டென்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அதாவது 7 வருடத்துக்கு மேலாக ஆயுள் தண்டனை வரைக்கும் அவங்களுக்கு வழங்கலாம். ஆப்ஷன் பி 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட், 7 வருட சிறை தண்டனை மட்டும். ஆப்ஷன் சி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை. ஆப்ஷன் டி நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் மே எக்ஸ்டென்ட் டு 5 இயர்ஸ் அண்ட் ஃபைன். 3 வருடத்துக்கு மேலாக 5 வருடத்துக்கு உட்பட்டு அபராதத்துடன் அப்படிங்கிற அந்த பதில் தான் சரியான பதில். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் அக்ரவேட்டர் செக்ஷுவல் அசால்ட்? அதாவது அதிகப்படியான எல்லை மீறிய செக்ஷுவல் அசால்ட், பாலியல் தாக்குதல் செய்யக்கூடிய நபருக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 9-10 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுப்போம். அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னா, நம்ம வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷனோ இல்லை அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு நபரோ செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை செக்ஷன் 9 போலீஸ் ஆஃபீஸரே செஞ்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது, அதில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் சுச்சுவேட் ஆகிருக்கக்கூடிய இடத்துலையோ அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய கடமையை செய்யறதுக்காக. அந்த சூழ்நிலையில் அவங்க அந்த பொண்ணிடம் தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த குழந்தைக்கிட்ட செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலோ, ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க பணிபுரியக்கூடிய இடம், அவங்க பணிபுரியக்கூடிய இடத்தினுடைய எல்லை, இல்லை அவங்க கடமையை செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில். அடுத்தது பொது அதிகாரி, பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்னால அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுனாலோ, இல்லை அப்படின்னா அவங்க ஜெயிலில் இருக்கும் பொழுது அந்த ஸ்டாஃப்னாலேயோ இல்லை அந்த ப்ரொடெக்ஷன் ஹோம்லேயோ இல்லை அப்சர்வேஷன் ஹோம்லேயோ ஏதாவது ஒரு குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தாலோ, அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்க இந்த பிரிவின் கீழே தான் தண்டிக்கப்படுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய மருத்துவரோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்னாலேயோ பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு, அப்போவும் இந்த பிரிவின் கீழே அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன், அவங்க ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை அவங்க போகக்கூடிய சர்ச்சோ கோயிலோ மசூதி வேறு எங்கேயாவது அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும். அடுத்து கேங்காக சேர்ந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாங்க, பாலியல் தாக்குதல் செய்கிறாங்க அப்படின்னாலும் இந்த பிரிவின் கீழே தான் வருவாங்க.
எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு கேங்காக ஒருத்தவங்க குற்றம் செய்கிறாங்க, செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே தனிப்பட்ட விதத்தில் அவங்க குற்றம் செஞ்சதாக கருதி அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஏதாவது ஒரு விதமான ஆயுதம், அது வந்து நெருப்பாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பொருள் மூலமா அவங்கள வந்து தொல்லை செய்கிறாங்க அப்படின்னும் பட்சத்தில் அதை வந்து இந்த பிரிவின் கீழே வருவாங்க. அப்படி ஏற்படுத்தக்கூடிய காயம் வந்து கொடுங்காயமாக இருந்துச்சு அப்படின்னாலோ, அவங்களுடைய உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும் வகையில் இருந்துச்சு அப்படின்னாலோ, அடுத்தது வந்து குழந்தை வந்து மனநல சரியில்லாத குழந்தை என்ற காரணத்தினால அவங்கள வந்து இந்த மாதிரியான துன்புறுத்தல்களை அவங்க செஞ்சாங்க அப்படின்னாலோ, இல்லை அந்த குழந்தைக்கு வேறு ஏதோ ஒரு வைரஸ் பாதிப்புனாலோ, இல்லை வேறு ஏதாவது தொற்று பாதிப்புனாலோ அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில், அடுத்து அந்த குழந்தையோடைய மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில், அடுத்தது அந்த குழந்தையை மறுபடி இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் பாலியல் தாக்குதல் செய்யும் பொழுது அந்த குழந்தை வந்து 12 வயசுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில், அடுத்து அந்த குழந்தை பிளட்னால ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை கார்டியனாக இருக்கலாம், இல்லை அந்த குழந்தையை தத்து எடுத்துருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்னால அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பொழுதோ, அடுத்தது வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன், நம்ம இப்போ பார்த்தோம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் இருக்காங்க அந்த ஸ்டாஃப்னால அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாலோ, இல்லை நம்ம பார்த்த மாதிரி நம்பிக்கையின் பேரில் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்னால அந்த குழந்தைக்கு தொல்லை வருது அப்படின்னாலோ, செக்ஷுவல் அசால்ட் வந்து அந்த குழந்தை கன்சீவாக இருக்கும் பொழுதே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதே செய்கிறாங்க அப்படின்னாலோ, அதுவே அந்த குழந்தைய வந்து கொலை முயற்சி செய்கிறதுக்காக பண்ணுறதுனாலோ, அடுத்தது வந்து அந்த செக்ஷுவல் அசால்ட் செய்கிறதுக்காக அந்த குழந்தைக்கிட்ட வந்து ஜாதி இந்த மாதிரியான வேறுபாடுகள்னால அவங்க செய்கிறதுனாலோ, இல்லை ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அந்த பொண்ணு வீடு இல்லாமல் இந்த மாதிரி தவிக்கும் சூழ்நிலையில் செய்யும் பொழுதோ, ஏற்கனவே இந்த மாதிரியான குற்றத்திற்கு அவர் தண்டிக்கப்பட்டிருக்காரு, மறுபடியும் அதே குற்றத்தை செய்யும் பொழுதோ, அடுத்து இந்த செக்ஷுவல் அசால்ட் காரணத்துக்காக அந்த குழந்தையை வந்து ஆடையற்று அனுப்புகிறாங்க வெளியில் அப்படின்னாலோ, அதுவுமே வந்து குற்றமாக தான் கருதும். அது குழந்தை அப்படிங்கிற ரீசன்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இந்த எண்ணத்தோடு அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் அதுக்கு தண்டனை உண்டு. ஏதாவது ஒரு ட்ரக்கு இந்த மாதிரியான போதைப் பொருட்களை கொடுத்து அந்த குழந்தைய வந்து தவறாக உபயோகப்படுத்த முயற்சிக்கும் பொழுதும் அவங்க இந்த பிரிவின் கீழே தண்டிக்கப்படுவாங்க. செக்ஷன் 9 என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்ஸ்குள்ளார வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே 7-V பார்த்தோம். ஸோ இந்த குற்றங்களை செய்யக்கூடிய நபருக்கு என்ன மாதிரியான தண்டனை அப்படிங்கிறத செக்ஷன் 10 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குற்றங்களை செய்யக்கூடிய நபருக்கு 5 வருடத்துக்கு மேலாக 7 வருடத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு தண்டனை வழங்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அபராதமும் வழங்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுப்போம். ஆப்ஷன் A, not less than 7 years மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது 7 வருடத்துக்கு மேலாக ஆயுள் தண்டனை வரை அப்படின்னும், not less than 5 years வித் ஃபைன், 5 வருடத்துக்கு மேலாக மற்றும் அபராதம், not less than 7 years வித் ஃபைன், 7 வருடத்துக்கு மேலாக அபராதத்துடன், அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் வந்து not less than 5 years மே எக்ஸ்டெண்ட் டு 7 years அண்ட் ஃபைன், 5 வருடத்திலிருந்து 7 வருடத்திற்கு உட்பட்டு மேலும் அபராதமும் விதிக்கப்படும். ஸோ இது படி பார்த்தோம்னா ஆப்ஷன் D தான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம டிக் பண்ண வேண்டிய ஆன்சர். Following is the punishment for the sexual harassment upon the child is. பாலியல் தொந்தரவுகள் சம்பந்தப்பட்டதை வந்து பிரிவு 11 சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 11 என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதாவது ஒரு வார்த்தையினாலோ இல்லை சத்தத்தினாலேயோ தவறான இன்டென்ஷனோடு அவங்க செய்யும் பட்சத்திலேயோ அவங்களுடைய உடலை வெளிப்படுத்த சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி தவறாக புகைப்படம் எடுத்து வச்சுருக்கிறதா இருக்கட்டும், அடுத்தது வந்து இதை எலக்ட்ரானிக்கலோடு இல்லை டிஜிட்டல் மூலயமாவோ அவங்க வந்து தொல்லை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாலியல் தொல்லைக்குள்ளார வந்துடும். ஸோ இந்த புகைப்படத்தை தவறாக நாங்கள் வந்து இந்த இடத்துல மீடியாவிலோ இல்லை வேறு எதுலேயோ நாங்கள் வந்து போட்டுருவோம் அப்படின்னு பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த மாதிரியான பிக்சர்ஸ் அவங்க மொபைல்லே வச்சுருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க
தவறான எண்ணத்தில் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே பாலியல் தொந்தரவுக்குள்ளார் அடங்கும். ஸோ அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளார வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை வந்து செக்ஷன் 11 தெளிவாக சொல்லியிருக்கு. செக்ஷன் 12 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய நபருக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தண்டனைனா, 3 வருடத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அபராதத்துக்கும் அவங்க உரியவராவார். இப்போ இந்த செக்ஷன் 12 மைண்டில் வச்சுட்டு இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிப்போம். ஆப்ஷன் ஏ, இம்ப்ரிசன் மே எக்ஸ்டெண்ட் டு 3 இயர்ஸ், 3 வருடத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தண்டனையாக இருக்கணும். ஆப்ஷன் பி வந்து இம்ப்ரிசன் மே எக்ஸ்டெண்ட் டு 5 இயர்ஸ், 5 வருடத்துக்கு உட்பட்டு ஒரு தண்டனை வழங்கப்படும். ஆப்ஷன் சி வந்து இம்ப்ரிசன் மே எக்ஸ்டெண்ட் டு 3 இயர்ஸ் அண்ட் ஃபைன். ஸோ 3 வருடத்துக்கு உட்பட்ட தண்டனை அப்புறம் அபராதமும் உண்டு. அடுத்தது டி வந்து இம்ப்ரிசன் மே எக்ஸ்டெண்ட் டு 5 இயர்ஸ் அண்ட் ஃபைன், 5 வருடத்துக்கு உட்பட்ட தண்டனை அபராதமும் உண்டு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைன் பேஸ் பண்ணி கூட நம்மளுக்கு க்வெஷ்சன்ஸ் வரும். 3 இயர்ஸே 2 இடத்துல வந்திருக்கு, ஆனால் ஃபைனோட அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். 3 வருடத்துக்கு உட்பட்ட தண்டனை அபராதத்துடன் அப்படிங்கிற அந்த ஆன்சர் தான் கரெக்ட்.